அடுத்தது ட்ரிச்சி டைகர் கேப்டன் ஏவி ப்ளீஸ். ஹலோ, இட்ஸ் மீ. நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். திரு விக்ரம் பிரபு, சூரி, திரு அருண் ராஜா காமராஜ், சதீஷ், சாந்தனு பாய்கராஜ், திரு பிரேம் அவர்கள், திரு ஹேமச்சந்திரன் அவர்கள், பிராண்ட் அம்பாசிடர் நிக்கி கல்ராணி, the team owner GVKN Elephant Pictures, Hillavan திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள். இந்த டீம் பத்தி தெரியும், so the whole team is here. ஏன்னா அவங்க ரெகுலரா கிரிக்கெட் ஆடுற பசங்க, எனக்கு தெரியும். நைட் நைட் போய் கிரிக்கெட் ஆடுறாங்க. சிவகார்த்திகேயன், உங்க டீம் பத்தி, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்களா? கிரிக்கெட் பால் ஆடுறீங்களா இல்ல டென்னிஸ் பால் தானா? எல்லாருக்கும் வணக்கம். சிம்பிள், நீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கேட்டீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கரெக்டா எங்கால சொல்ல சொல்லுங்களேன் ஒரு வாட்டி. எனக்கு சுந்தர்ஜி அண்ணா தெரியும், சாட்டர்ஜி இல்லன்னு அந்த அளவுக்கு இருக்கு. இது கத்துக்கவே எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். போதும் ஜி, விடுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசணும். உங்களுடைய பேட்ஸ்மென்ஸ் யாரு, போலர்ஸ் யாரு தெரியலையே, நாளைக்கு விளையாடும் போது நீங்களா கண்டுபிடிச்சு சொன்னீங்க. ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு இதில் யாராவது பேட்ஸ்மேன் மாதிரி தெரிஞ்சால் அடுத்த டீமுக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு ஒரு வித்தியாசமான டீம் தான் இது. நான் ஃபர்ஸ்ட் டீம் பார்க்கும்போது இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. ஆமாம், எனக்கு என்ன ஒரு க்வெஸ்டின் கேட்கணும் சூரியன்ன்ட்ட. லாஸ்ட் டைம் வந்து விஷால் சார் டீமில் தான் விளையாண்டாங்க சூரியனை, ஏன் இந்த வாட்டி நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு பிளேயராக மாறிட்டாரான்? லிசன் பண்ணுறாரு, விஷால் சார் டீமில் தானே விளையாண்டீங்க, ஏன் எங்கள் டீமுக்கு வந்தீங்க? அதுக்கு நான் கேட்டே இருக்கேன், நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க. சொல்ல, எனக்கும் விஷால் சாருக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. ரெண்டு பேருமே கருத்து தான் இருக்கீங்க, அதில் என்ன உங்களுக்கு வேறுபாடு? நான் நம்மனா எம்ஜிஆர் கலரா இப்படி சிரிக்கிற நீ, அவன் நம்மளும் ஜெயிச்சு நான் கலாய்க்கிறேன் ராஸ்கல். சரி, என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும்? இல்ல என்னன்னா, போன தடவை வந்து இல்ல உங்க கூடயும் அவருக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல என்னன்னா, நான் ஓவர் போறேன்னு ரெண்டு ஓவர் போட்டாங்க, அதுக்கப்புறம் விசால் கிட்ட ஓவர் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், பிரதர் தயவுசு பாலை ஆண்ட கொடுங்க, நான் ஓவர் போறேன் அப்படின்னு. இல்ல இல்ல, விசால் சார் போட்டேன், இல்ல இல்ல நான் தான் போடுவேன் அப்படின்னு ரொம்ப ரெண்டு பேருக்கு கொஞ்சம் இதாச்சு. உடனே விசால் சார் சொன்னா, போஸ்ட் இங்க பயன்படுத்தினாப்புல டாய், உன்னை தூக்கிடுவேன், ஒழுங்க ராசுக்கு நான் தான் ஓவர் போடணும் அப்படின்றாரு. சரி ஓகே, ஓவர் போடுங்க அப்படின்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பார்த்துங்க, பால் கிளியராக இருக்கணும் அப்படின்னு. ஓகே ஓகே, போய் பால் போட்டு 25 ரன் கொடுத்தாப்புல ஒரே ஓவர். அப்போ எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏ அது ஏன்ட்ட கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நான் ஒரு 30 ரன் கொடுத்துருப்பேன்ல, ஏன் ஒரு 5 ரன் சேர்த்து நான் கொடுக்க மாட்டேன்னா. மிரட்டினாருன்னு சொன்னீங்களா உங்களை அவரு? அந்த ஆடியோ வந்து வாட்ஸ்அப்பில் இருந்தால் போட்டு விடுங்க, ஆடியோ வீடியோ விரைவில் வரும். சரி பார்த்தேன், நேரம் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி உங்கள் டீமுக்கு வந்து எனக்கு முதல் ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். தம்பி ஓகே, நீங்க வாங்க அப்படின்னாப்புல இப்ப வந்திருக்கேன். தம்பி கவலைப்படாதீங்க, உங்க டீம் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நம்ம ஆமா ஜெயிக்கிறோம். எப்படி தம்பி? அதுதான் தம்பி, நம்ம வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஸ்டீவ் வாக் கூட்டி வந்திருக்கோம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஸ்டீவ் வாக், ஸ்டீவ் வாக், அந்த பேரை ஒரு மணி நேரமா ரிஹர்சல் கொடுத்தான் கூட்டு வந்தோம். ஸ்டீவ் வான் தான் சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு, ஸ்டீம் பார்த்தான் தம்பி. அது மலேசியால வந்து அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது. பாருமா தம்பி, ஸ்டைலா பேசுறப்ப கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது, ஃப்ளோ புரிஞ்சா ஓகே. இல்ல கிரிக்கெட் விளையாட தெரியாதவன வச்சு கூட ஜெயிக்கலாம், கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதவன வச்சு நாங்க எப்படி ஜெயிக்க போறோம் தெரியல. நீ தம்பி பத்தி கவலைப்படாதப்பா, நம்ம ஜெயிப்போம். அவங்க ரெண்டு பேரும் காலி பண்ணியே போயிட்டான், இவங்க பேசி முடிக்க 1 hour ஆகும், நம்ம அப்புறம் வரலாம் அப்படின்னு. ஸோ இதான் எங்களுடைய டீம். நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ஜிம்பாபே டீமை வந்து நம்பி வாங்கின எங்களுடைய ஓனருக்கு. தேங்க்யூ பிரதர், அவருக்கு நடக்கிறது எதுவுமே புரியல, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு புரியாது, அப்படிதான் இருக்கும். அவர் பாவம் கோட்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க, ரிசப்ஷனில் நிற்கிற மாதிரியே நிற்கிறாரு கரெக்டாக. இப்போ கூட என்னன்னே புரியாமல் திரும்பி பேசிட்டு இருக்கிறார் நமக்கு. ஆமாம், அது எப்படி ஏதாவது ஒன்று சொல்லி புரிய வைங்க, இங்கிலீஷில் சொல்லுங்கண்ணே அவருக்கு புரியணே. சூரிய சார் உங்களை பற்றி தான் கலாய்ச்சிட்டு இருக்காரு. ஹீ இஸ் டாக்கிங் டு
He wants to talk to you, sir. In English. Just in English. Sorry, sir. எங்க டீம் ஓனர் நீங்கதான் பட் உங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஒன்லி இங்கிலீஷ் இருப்பா உள்ள ஆரம்பிச்சாப்புல வந்துக்கிறேன் சார் உங்க நேம் சார் ப்ளீஸ் யுவர் குட் நேம் அது ஏன் ரகசியமா இல்ல நல்ல ஓபனா சார் வினோத் வினோத் சார் டோன்ட் வெரி டோன்ட் ஃபீலிங் சோ திஸ் மேட்ச் டோட்டல் டேமேஜ் we will put the we will put the good strategy we will put good strategy make our team win then make our team win because I am a man amen I am the strike bowler sir because I know same Swiss some of doubt you yeah please So, thank you, brother. டீம் வந்து நீங்க இந்த டீம்ல ஒரு ஓனரா சேர்ந்ததுக்கு நெக்ஸ்ட் இயரும் நீங்க ட்ரிச்சி டைகர்ஸ் வாங்குறீங்களான்னு பாப்போம் எங்க கையில தான் இருக்கு பட் ரியலா விளையாட தெரிஞ்சது வந்து சாந்தனு பிரதர் சோ அவருடைய ஸ்ட்ரென்த் நம்பி தான் இருக்கும் அண்ட் விக்ரம் நல்லா விளையாடுவார் அண்ட் அருண்ராஜா நல்லா விளையாடுவாரு சோ நாங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாச்சும் இதுல வேற மேட்ச் பிக்ஸ்ன்னு வேற சொல்லிட்டாங்க விஷால் சார் ஸ்டேஜ் ஏறி இதெல்லாம் மேட்ச் பிக்ஸ்டு நாங்க தான் ஜெயிக்க வரணும் அப்பயே கேட்டேன் டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கொடுங்கப்பா நாங்க ஊருக்கு போயிடுறோம் அப்படின்னு இல்ல சிவப்ரோ இப்போதைக்கு சூரிய ப்ரோ தான் நம்ம ஸ்ட்ரைக் போலர் அவர் ஓபன் சவாலஞ்ச் கொடுக்கறார் விஷால் டீம் ஸ்ட்ரைக் னா என்னன்னு கேளுங்களே அப்புறம் பேசலாம் அடுத்து ஸ்ட்ரைட்னா போய் இப்படி பெண்ட் ஆகும் அதானே நம்ம விளையாட கூடாதுன்னு மலேசியா மக்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க அதுதான் ஒரே ஸ்ட்ரைக் வாங்க வாங்க தம்பி நாளைக்கு களத்துல சந்திப்போம் சோ இங்க ஒரு ஓபன் சவாலஞ்ச்லாம் சொல்றதுக்கு இல்ல உங்களுக்கு எந்த டீம் வந்தாலும் நாங்க இப்படியே தான் இருக்க போறோம் யார் வேணாலும் வாங்க என்ன ஸ்ட்ராட்டஜியோட வேணாலும் வாங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க எங்க டீம் நாங்க என்ன பண்ண போறோம் சந்தானமா சந்தானம் சாந்தனு 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 மாரி சூரி சூரி எவ்ரிபடி லைக் மேக் மீ ஃபீல் லைக் எ ஃபேமிலி தேங்க் யூ சோ மச் ஃபார் எவரிவன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இங்க வந்தோனே நான் எல்லாம் ஓகே பட் சூப்பர் ஸ்டார் வந்துட்டாரா சூப்பர் ஸ்டார் வந்துட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் தான் 31st வந்துட்டாரே ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி எல்லாத்துக்கும் சார் வந்தது ரொம்ப நன்றிங்க சார் I will see you tomorrow adios amigos amigos